ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசிக்கு அதிர்ஷ்டம் இப்போது இதுதாங்க. பொதுவாகவே வந்து இந்த காலகட்டத்தில் உற்சக ராசிக்கு அதிர்ஷ்டம் என்பது துணை இருப்பது மிக குறைவு தான். நீங்களே உணர்ந்திருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தின் அளவை நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். ஒரு சூழ்நிலை நமக்கு சாதகமாக, அதாவது பாதகமாக நடக்க வேண்டிய இடத்துல கூட நமக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு பேர் ஒரு வகையில் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய டைம் உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டிய இடத்துல கூட சில சூழ்நிலைகளில் பாதகமாக நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக கிடையாது. அதிர்ஷ்டம் எனும் காற்று உங்களுக்கு இப்போ வீசுறது அளவு குறைவு, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தனாலும் உங்களுக்கு எதிரிக்கு நல்ல வலு, எதிரி நல்ல வலுவாக இருப்பான். நீங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து தொழில் வியாபாரம் வேலை பார்த்துட்ருக்கவங்க அல்லது அவர்களுடைய முயற்சியில் ஏற்படக்கூடிய தடையின் மூலமாக அதை உணரலாம். இப்போ நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அந்த தொழிலில் உங்களுடைய எதிரி நல்ல வலுவாக இருப்பான். அது உங்களுக்கு லாபமேன்மை குறைவாகிறதுக்கும் ஒரு வகையில் காரணமாக இருக்கும். உங்களுக்கான போட்டி அங்கே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதில் பெருசாக லாபம் பார்க்க முடியாது. இன்கம் கம்மியாக இருக்கும், உழைப்பு பட் கூடுதலாக இருக்கும், முதலீடு அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல போட்டிகள் மிகுதியாக இருக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா, அது வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் அதற்குரிய தட்டுப்பாடு இல்லாமல் கொஞ்சம் அது சுணக்க நிலையில் இருக்கும். அந்த வியாபாரம் அங்கே சரியான அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தராது. எதிரி வலுவாக இருப்பான். நீங்கள் செய்கிற வேலையில் எதிரி மிக வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வியாபாரத்தில் போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்காது. ஒரு பொருள் எந்த இடத்துல நமக்கு ரொம்ப ரேராக இருக்கும், அதாவது கிடைக்காமல் இருக்கும், அங்கே தான் உங்களுடைய வியாபாரம் நல்ல சூடு பிடிக்கும், புரியுதுங்களா? ஆனால் அந்த இடத்துல அது சீப்பாக கிடைக்கும் போது உங்களுடைய வியாபாரம் வந்து நீங்கள் என்ன தான் வியாபாரம் செஞ்சாலும் பெரிய அளவுக்கு லாபம் பார்க்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி வேலை பார்த்துட்ருக்கக்கூடிய இடத்துல கூட போட்டிகள் ரொம்ப மிகுதியாக இருக்கும். சக பணியாளர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுறது அல்லது உயர் அதிகாரியுடன் சிறிதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது என முன்னுக்கு பின் முரணான பலன்களை அனுபவிப்பீங்க. அதிர்ஷ்டம் என்பது மிக குறைவாக இருக்கும். நிச்சயமாக உற்சக ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதை உணர்ந்திருப்பீங்க. பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்காது. அதாவது விழுந்தாலும் எழுந்தாலும் முக்க கை தான் உங்களுக்கு உதவி, தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி பெரிய அளவுக்கு எந்த விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம்ன்றது பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. ஓரளவுக்கு இருக்கும், பட் அது அவ்வளவா உங்களுக்கு அது உணரும்படி அதை இருக்காது, அந்த அளவுக்கு அதனுடைய வலு இருக்காது. அதனால் வந்து சில இடங்களில் அதிர்ஷ்டமேன்மை என்பது உற்சக ராசிக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் குறைவு தான். அதனால் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்க. விடாத முயற்சி செய்யுங்க. நீங்கள் நினச்சதை அடையிறவர்களும் முழுமையாக முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டன்றது ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான், சரிங்களா? ஆனால் ஈஸியாக கிடைக்கல அப்படின்றதுக்காக கிடைக்காதுன்னெலாம் கிடையாது. உங்களுடைய முயற்சியின் மூலமாக நிச்சயமாக அதை பெற முடியும், புரியுதுங்களா? அதனால் முடியாதுன்னு கிடையாது, பட் இரண்டு முறை அல்லது பல முறை முயற்சி செய்ய வேண்டிய மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு முறையிலே அதில் வெற்றி பெறுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்றதுனால கவலைப்பட வேணாம். அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தினால் உங்களுடைய முயற்சியின் மூலமாகவே அதை நீங்கள் பெறலாம். பட் கூடுதல் ஹார்ட் ஒர்க் தேவை, விடாது முயற்சி தேவை, தன்னம்பிக்கையோடு இருக்கணும், தைரியமாக இருக்கணும், எதையும் சலிப்பு தன்மை இருக்கணும், சலிச்சு போகக்கூடாது. ஒரு விஷயத்தை பார்த்து மீண்டும் மீண்டும் செய்கிறதான்ற அந்த சலிப்புத்தன்மை இருக்கக்கூடாது. சலிப்புத்தன்மை இல்லாமல் விடாமல் முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்ற மாதிரியான மைண்ட் செட் இப்போ நிச்சயமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒன்று சோம்பேறித்தனம், அப்புறம் பார்த்துக்கலான்ற எண்ணம் இருக்கும் மனசில், எதுவும் இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சோம்பேறித்தனத்தை முடிஞ்ச அளவுக்கு முற்றிலும் தவிர்ப்பது உற்சக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு முதல் எதிரியாகவே இருக்கும். உங்களுடைய சோம்பேறித்தனம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுக்கு விரயத்தையே ஏற்படுத்தும், சரிங்களா? அதே மாதிரி சலிப்புத்தன்மை இல்லாமல் செய்யுங்க, பிடிச்சு செய்யுங்க. ஒரு விஷயம் தெரியலன்னு நினச்சி வருத்தப்படுறவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணமும் வேகமும் வெறியும் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி அது தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் என்ன விஷயத்தில் அவமானப்படுவீங்க, எந்த விஷயத்தில் கஷ்டப்படுவீங்கன்றது மனதில் அந்த பயம் இருந்தால் நிச்சயமாக அதை நீங்கள் சீக்கிரமாக தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு படிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல, இது எனக்கு அவ்வளோ வராது, இங்கிலீஷ் எனக்கு ஒழுங்காக வராது, அதனால் நாலு பேருக்கு மத்தியில் இங்கிலீஷ் படிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அது அவமானப்படுற மாதிரி ஆகிடும்ன்ற ஒரு பயம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த படிக்கணுன்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்குங்க. அந்த நாலு பேருக்கு மத்தியில் அவமானப்பட்டுடுவோன்ற எண்ணமும் அந்த பயமும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக படிக்கணுன்ற அந்த கவனம் நல்லாயிருக்கும், சரிங்களா? இது மாதிரி தான் மற்ற விஷயங்களே, படிப்புன்னு கிடையாது, வாழ்க்கையில் வெற்றி பெறுறது, ஒரு பணம் சம்பாதிக்கிறது, நாலு பேருக்கு மத்தியில் செல்வாக்காக மதிப்பாக இருக்கிற விஷயங்கள்லையும் அந்த பயம்ன்றது உங்கள் மனதில் இருந்தால், நாலு பேருக்கு மத்தியில் அவமானப்பட்டுருவோன்ற பயம் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணை இல்லை அப்படின்னாலும் நிச்சயமாக கடவுளையும் துணை இருக்கும்,
கவலைப்படாதீங்க. தெய்வத்தின் துணை நிச்சயமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு ஒன்று அல்ல இரண்டு முறை முயற்சி செஞ்சால் நீங்கள் நினச்ச விஷயங்களை நிச்சயமாக அடையலாம். அதிர்ஷ்டம் துணை நீ இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு சிலர் அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு துணையாக இல்லைன்ற வருத்தம் இருக்கும் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு இப்போ அந்த அதிர்ஷ்டம் இல்லை அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றது தெரியும். அதே சமயத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சால் எதையும் பெறலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. ஏன்னா எதுவுமே நடக்கலைன்றதுனால நீங்கள் வந்து சும்மாவே இருந்துடக்கூடாதுல்ல. இந்த டைம் எல்லாமே கிடைக்கும், பட் உங்களுடைய உழைப்பை ஒன்று அல்லது இரண்டு மடங்கு எடுத்தே அது கிடைக்கும். புரியுதுங்களா. ஒருத்தர் ஒரு மணி நேரம் செய்கிற வேலையை நீங்கள் ரெண்டு மணி நேரம் செஞ்சு அதை சரி பண்ணலாம், அவங்களுக்கு ஈக்குவலான முன்னேற்றம் நீங்களும் பெறலாம், அது முடியும். புரியுதுங்களா. அதனால தன்னம்பிக்கை விடுங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு விஷயங்களை நீங்க இழந்திருப்பீங்க வாழ்க்கையில, சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்திருப்பீங்க. சிலர் கடந்துகிட்டு இருப்பாங்க, சிலர் அந்த பிரச்சனையில் தாக்கத்தின் மாட்டிகிட்டு இருப்பாங்க. பட் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட உங்களுடைய தன்னம்பிக்கைன்றது மட்டும் குறையாத இருந்தால் போதுங்க. நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அது மிகப்பெரிய பலம். அதை மட்டும் என்றைக்கும் குறைச்சிக்காதீங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைச்சிக்காதீங்க. உங்களால் முடியுன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியில் வரக்கூடிய முன்னேற்றமும் நல்லாயிருக்கும். சரிங்களா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே யாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.